தொலைக்காட்சியில் வர நிகழ்ச்சிகளில் இது ஒரு தரமான நிகழ்ச்சி, ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல இப்போ காஃபி சாப்பிட்டோம்னா பியூட்டிஃபுல் காஃபின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபண்டாஸ்டிக் நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். அப்பா கூப்பா, எங்கள் அப்பாவை பற்றி தப்பா பேசாதீங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க. என்னை பற்றி நிறைய பேர் மிமிக்ரி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஆமாம் சார், பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், என்ன மாதிரி அவ்வளோ கரெக்டாக பண்ணலை அவங்க. இல்லை சார், பண்ண மாதிரி மிமிக்ரி உங்களை தவிர வேறு யாருமே கரெக்டாக பண்ண முடியாது. நடந்து வரா கிட்ட வந்து அதோட தொடரும் போட்டு. காட்சியில் வர நிகழ்ச்சிகளில் இது ஒரு தரமான நிகழ்ச்சி, ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல இப்போ காஃபி சாப்பிட்டோம்னா பியூட்டிஃபுல் காஃபின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபண்டாஸ்டிக் நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை ஃபேண்டஸிக்கு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு தரமான நிகழ்ச்சி. இதில் மிமிக்ரி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நடிச்சுடலாம், நான் என்ன மாதிரி பேச முடியும், ஆனால் என்ன மாதிரி இன்னொருத்தர் பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். என்ன சொல்றீங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க, நீங்க பாட்டுக்கு பேசுங்க. பாட்டுக்கு பேசுறது இல்லை, பாட்டுக்கு பாடுறது. நகைச்சுவை வந்து எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். என்எஸ் கிருஷ்ணன் காலத்துலேருந்து நகைச்சுவை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இல்லையா. என்எஸ் கிருஷ்ணன், காளியன் ரத்னம், டி எஸ் துர்ராஜ், அந்த காலத்தை அவன் சில பேருக்கு இது கேள்வி கூட பட்டுருக்க மாட்டாங்க. யார் இவங்கெல்லாம் இங்கே ஹாலிவுட்டில் இருக்கான்னு கூட சில பேர் கேட்பாங்க. ஏன்னா பிறந்திருக்க மாட்டாங்க அந்த காலம். அது வந்து நமக்கு முற்பட்ட காலம். அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நகைச்சுவையில் எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கவேலு சார், சந்திரபாபு அவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. நாகேஷுக்கு அப்புறம் இப்போ கவுண்டமணி, செந்தில், அதுக்கப்புறம் நம்ம வடிவேலு, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. சுவைகள்லேயே ஒரு உயர்ந்த சுவை நகைச்சுவை தான். அந்த சுவையில் ஈடுபடுறது, அந்த சுவையை நம்ம அந்த எல்லாருக்கும் அந்த சுவையை கொடுக்கறதே ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய திறமை. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அற்புதமாக நடிக்க பேசி அந்த மிமிக்ரி பண்ணுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னை பற்றி நிறைய பேர் மிமிக்ரி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஆமாம் சார், பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், என்ன மாதிரி அவ்வளோ கரெக்டாக பண்ணலை அவங்க. இல்லை சார், பண்ண மாதிரி மிமிக்ரி உங்களை தவிர வேறு யாருமே கரெக்டாக பண்ண முடியாது. அதாவது ஏதோ எக்ஸாஜிரேட் பண்ணி தான் பேசுகிறாங்க. நான் பேசும்போது என்னோட கூட இருந்து அவங்க பேச பாருங்க, ரெண்டு பேருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆனால் இவங்க பேசுறது சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால எல்லாரும் அதை ரசிச்சுடுறாங்க. இல்லை சார், ஆக்சுவலாக அவங்க உங்களை மட்டும் எக்ஸாஜரேட் பண்ண மாட்டாங்க, என்னையும் எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. இந்த டைரக்டரை சமயத்தில் இங்கே உள்ளவங்களை பண்ணும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் எக்ஸாஜரேஷன் இருக்கும். அப்போ தானே சார் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணால் போதாது. என்னை மிமிக்ரி பண்றவங்கள அதை நானும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா. ஆனா இப்போ நீங்க பேசுறது வந்து உதட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி உங்க நாக்கு ஓட்டிடும் மேலே, அது நீங்க பண்றீங்க. மத்தவங்க எல்லாம் உதட்டு ஓட்டிட்டு அப்புறமா நாக்கு ஓட்டுறாங்க. ஓட்டுறதெல்லாம் எனக்கு தெரியாது, வெட்டுறதுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏன் சிட்டி பாபுன்னு பேர் வச்சாங்க, வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம், குன்னத்தூர் பாபுன்னு வச்சுக்கலாம், இல்ல கொடுக்கு பெட்ட பாபுன்னு வச்சுக்கலாம். ராகவ்
அப்படினால இருந்துடலாம் அப்படி ராகவன்னா வெச்சிட்டா அப்புறம் ஏன் ராகவன்னு வெச்சு கூடாதுன்னு கேப்பீங்க எப்படி வெச்சாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேப்பீங்க ஏதோ ஒரு பேர் வைக்கணும் அவ்வளவுதானே மொவியஸ் ராகன் சார் வந்து இப்ப மலாய் பாஷை பேசுறாரு யார் பக்கத்துல மேஜர் சுந்தரராஜன் சார் கிட்ட மலாய் பாஷை பேசி கேட்டாரு அதாவது நன்றி அப்படிங்கற வார்த்தை தெரியுமா காசி அப்ப குப்பா அப்படினா வந்து எப்படி இருக்க அந்த வந்து வார்த்தையை வந்து மேஜர் சுந்தரராஜன் கிட்ட சொல்றாரு அதுக்கு வந்து அவர் வந்து கவுண்டர் கொடுக்கிறார் என்ன கவுண்டர் கொடுக்கிறான்னு கேக்கலாம் எஸ்கியூஸ் மீ மேஜரே நான் மலேசியாக்கு போயிட்டு மலாய் பாஷை கத்துட்டு வந்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கேக்குறியா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சீக்கிரமா பேசுங்க தெரியுமா காசி எனக்கு காசிய தெரியாது விக்ரமதா தெரியும் தெரியுமா காசிடா எனக்கு காசிய தெரியாது விக்ரமதா தெரியும்னு சொன்னேன் தெரியுமா காசினா மலாய் பாஷையில நன்றின்னு அர்த்தம்ப்பா இத கூட புரிஞ்சுக்க முடியல ஒன்னால ஐஷாண்ட காலத்துல சரி இன்னொன்னு சொல்றேன் அப்பா குப்பா எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க எங்க அம்மா என்ன திட்டுவாங்க அப்பா குப்பா எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க டேய் அப்பா குப்பா நான் எப்படி இருக்கேன்னு அர்த்தம்டா சரி நான் பிரான்ஸுக்கு போயிட்டு வந்தேன் பிரான்ஸ்ல ஒரு வார்த்தை பேசுறேன் சவா என்னையா இவ்வளவு சீக்கிரமா சாவ சொல்றீங்க டேய் சவா நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம்டா என்னடா நீ அடக்காம இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மைக்கேல் தான் அப்படி பண்றானா நீயும் மாடா தேங்க்யூ அவர் அப்படியே பாத்துட்டு அளே மேஜர் சுந்தரராஜன் காலம் ஆயிட்டார் அவர் இருந்திருந்தாருனா அவரே இத எப்படி ரசிச்சு பானு யோனை பண்ணி பாரு சார் இப்போ மைக்கேல் அகஸ்டின் பண்ணாரு உங்கள மாதிரி பண்ணாரு உங்கள மாதிரி வாய்ஸ் நீங்க சாட்டிஸ்பை ஆகிட்டீங்களா இல்ல தப்பா பேசினாரா இல்ல நான் சாட்டிஸ்பை ஆகல உண்மையா சொல்லணும் சரி இந்த மாதிரி அவனால அப்படி பேசுறீங்க வண்டி வைடா என்னடா பேசுறீங்க நீங்க ஒரு அளவுக்கு தெளிவா தான் பேசுங்க பேசவே தெரியாம நீங்க பேசுறீங்க அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா சுவாரஸ்யப்படுத்திடுறதுனால அதை நீங்க கரெக்ட்னு ஏத்து நோடுறீங்க சில சமயத்துல தவறும் கரெக்ட் ஆயிடுது அந்த மாதிரி நாங்கெல்லாம் உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் அதனால உங்க பேரை சொல்லி எது பண்ணாலுமே இப்ப ஆக்சுவலா ஒரு கேப் போட்டு கண்ணாடி போட்டு வேஷ்டி கட்டி ஜிப்பா போட்டாலும் எம்ஜிஆர் ஒத்துப்போம் சரோஜா தேவி எந்த படத்துல பேசினாலுமே யாரோட பேசினாலும் கோபால் தான் சொல்லுவாங்க அது மாதிரி இது எது பேசினாலும் இவங்களுக்கு பிள்ளை வாழ் பருவதம் சொல்லி இந்த வாய்ஸ் வந்து நான் கத்துக்கிட்டதுக்கு எங்க இயக்குனர் சார் தான் காரணம் அவர் தான் எனக்கு வந்து இந்த வாய்ஸ் ஃபஸ்ட் செட்ல பேச ஆரம்பிச்சாரு அது எல்லாருக்கும் பரவி இன்னைக்கு உலகம் பூரா வந்து இந்த வாய்ஸ் வந்து பேசப்படுதுன்னு இந்த அசத்த போவது யார் நிகழ்ச்சியில வாரம் வாரம் உங்க பேர் இல்லாம முடிஞ்சதே இல்லை எபிசோட் எந்த எபிசோட்லயும் உங்க பேர் அந்த அளவுக்கு பெருமை கூறியவர் நீங்க நன்றி 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 இன்னைக்கு நீங்களே வந்துட்டீங்க ஆமா உன்ன பெருமையை சேர்த்துட்டீங்க இல்ல இப்போ வந்து வியூயர்ஸ் எல்லாம் இதையும் இத நீங்க எப்படி எடுத்துக்கறீங்க இப்போ என்னோட வாய்ஸ் நான் சிரிச்சிட்டு பண்ற மாதிரி பண்ணுவாங்க நான் இருக்கும் பொழுது அது பண்ணும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கும் விஎஸ் ராவன் சார் இவங்க பர்ஃபார்மன்ஸை பத்தி அப்புறமா நான் உங்ககிட்ட கேக்குறேன் முதல்ல உங்களுக்கு எதை பார்த்து பொண்ணு கொடுத்தாங்க என்ன கேக்குறீங்க இப்போ எதை பார்த்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னு கேக்குறீங்க ஆமா சார் எதை பார்த்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் உங்களை எதை பார்த்து கொடுத்தாங்க எதை பார்த்து கொடுப்பாங்க நீங்க சொல்லுங்க எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல சார் உங்க அழகை பார்த்தா இல்ல உங்க தொழில பார்த்தா அறிவை பார்த்தா அதுதான் இறுதியா நமக்கு இல்லையே என்ன சார் கேள்வி இது பிரின்சிபல் இல்லாம இப்படி நான் சென்ஸா கேள்வி கேட்கும் என்ன சார் தெரியுது ஆண்டவன் நம்மளுக்கு அப்படிதான் வச்சிருக்கிறாங்க ஆண்டவன் மேல பழி போடாதீங்க ஆண்டவன் உங்களை நல்லா தான் படைச்சான் ஆமா நீங்க வந்து கட்டு போனா அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் உங்களை எப்படி இதுல தேர்ந்தெடுத்தாங்க இதுல ஒரு ஜட்ஜா எங்களை இங்க உட்கார வச்சிருக்கிறது கேள்வி கேக்குறது தான் ஆமா உங்ககிட்ட நானும் நிறைய கேள்வி கேக்குறேன் ஒரு பதில் கூட ஒழுங்கா வரல கேள்வி ஒழுங்கா இருந்தா பதிலும் ஒழுங்கா இருக்கும் கேள்வியே ஒழுங்கு இல்லையா அதரைட் ஸ்கூல்ல வந்து வாத்தியார் கிட்ட ஒழுங்கா பதில் சொல்லிருக்கீங்களா டெஃபினட்டா கண்டிப்பா சொல்லியிருக்கேன் இல்லனா நான் படிச்சு வந்திருக்க முடியுமா நீங்க என்ன நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க என்ன படிச்சிருப்பேன் நீங்க சொல்லுங்களா கலெக்டர் படிச்சிருக்கீங்களா ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்ல அதுக்கு முன்ன எம்பிபிஎஸ் அதுக்கு முன்ன அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்க 1வது படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க படிச்சதே சொல்லாதீங்க நான் படிச்சதே சொல்லுங்க நீங்க வந்து எந்த வருஷம் வந்து
ஆக்கி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில முதல்ல வந்தீங்க சார் 1954ல வந்தேன் டிராமால டிராமாவில் அதே வருஷம் தான் கிட்டத்தட்ட அந்த வருஷத்தை தான் டிராமாவிலையா டிராமாவில் முதல்ல வந்தேன் அதுலேருந்து சினிமாவுக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க சார் அதுக்கு முன்னாடி பத்திரிகை உலகத்தில் இருந்தேன் பத்திரிகை தொழிலுக்கு இருந்த முன்னாடி இண்டஸ்ட்ரி பத்திரிகை முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகை தொழிலுக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றது சின்ன குழந்தையா இருந்தேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அம்மா வயித்துல இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எங்க போக முடியும் நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க இல்ல சார் சாதாரணமா நாங்க இதுல இவ்வளவு தூரம் இன்டராக்ட் பண்ணவே மாட்டோம் உங்களோட பேசும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய இன்டராக்ஷன் இருக்கு நன்றி 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 நிகழ்ச்சிக்கு போலாங்க இது ஒரு நிகழ்ச்சி தான் எல்லாம் இதுதான் மெயின் நிகழ்ச்சி இதெல்லாம் இப்போ சைடில் ஆகிப்போச்சு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா இல்லை ஆஃப் தி ரெக்கார்ட் தானா இதெல்லாம் எல்லாமே ரெக்கார்டு வந்து என்னை பார்த்த உடனே விஎஸ் ராகவன் சாரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஐயாவோட ஐயாவை தான் சேரும் ஒரு காலத்தில் பாருங்கள் நீங்கள் போய் எங்கன்னா பேசினாக்கா இதோ பாடுறா மைக்கேல் அகஸ்டின் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா பழைய நண்பர்கள் ஐயாவுடைய நண்பர் மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் ஐயாவும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி அப்புறம் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணி நைட்டு வந்து த்ரில்லிங்காக ஒரு புக்கு படிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதே கான்செப்ட் எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு என்ன ஒரு திகில் புக்கு படிக்கிறாங்க வாப்பா மேஜரு வயசான காலத்தில் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த காலத்தில் மீட் பண்ணி நம்ம பேசுகிற காலங்களெல்லாம் இப்போ கிடைக்கல நம்மளுக்கு அப்பா மிஸ்டர் விஎஸ் ராகவன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் கிட்டத்தட்ட 1947 உங்களை பார்க்க ஆசைப்பட்டேன் அதாவது 1947 ஏண்டா இன்னும் அந்த ரெண்டு வாட்டி சொல்கிற டைலாக இன்னும் உடலையா நீ ஒரு த்ரில் புக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் புதுசாக வெளி விட்டுருக்கா ப்ளீஸ் வந்து பக்கத்தில் உட்காரா படிக்கலாம் ஓகே சீக்கிரம் ஆரம்பிக்க நைட்டு 12 மணிக்கு கருப்பு பங்களா அந்த பங்களாக்குள்ள கருப்பா ஒரு கதவு அந்த கதவுக்கு வந்து கருப்பா ஒரு உதவும் வந்து டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருந்ததோ அதுக்கப்புறம் ஏன் அந்த கதவு தட்டுச்சு அங்க காலின் பலியிலோடா அதனால தட்டுச்சு படிக்க போட்டு இஷ்டம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க போட்டுடா அந்த பிள்ளைவாள் பரவதம் இதெல்லாம் சேர்த்து சாருக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை பற்றி கேட்டி பர்வதம் உள்ளே வந்த உடனே எனக்கு பார்த்தேன் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கா அவள் கிட்ட பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்தோம் அதுதான் நான் சிட்டி பாபு சாரை பார்க்கும்போதும் மதன் பாபு சாரை பார்க்கும்போது அதான் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப நல்லா பண்ணுறேன் அந்த பையன் கூட நல்லா பண்ணேன் பர்வதம் ஒரு கருப்பு காஃபி கொண்டு வா தாகமாக இருக்குது செலவு ரொம்ப நன்றி ஐயா தேங்க்யூ ஸோ மச் இப்படியா நான் ஜென்ரலாக பேசுகிறேன் ஜென்ரலாக பர்வதம் காஃபி கொண்டு வாடு அப்படியா நான் பேசுகிறேன் நல்லா நினச்சி பாருங்க நான் எப்படி பேசுவேன் பர்வதம் கொஞ்சம் காஃபி கொண்டு வந்தான் பேசுவேன் பர்வதம் கரெக்டுங்கிறீங்க பர்வதம் எப்படி வந்தது உங்க வாயில பர்வதம் தான் சொல்லுவோம் சார் சொல்லுங்க மிஸ்டர் பிள்ளைவாள் அப்படின்னு சொல்லுங்க பிள்ளைவாள் அப்படின்னு சொல்லுப்பா பேசும்போது
வாயில் ஏதோ போட்டுட்டு அடைக்கிட்டு பேசுற மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன். சார் நீங்க வேற ஒரு எதனா புது வார்த்தை சொல்லுங்க சார் லேட்டஸ்டா. இல்ல இல்ல அந்த பரீட்சைக்கெல்லாம் போக வேண்டாம். அந்த பரீட்சைக்கெல்லாம் போக வேணாம் சொல்லு. இல்ல இல்ல அந்த பரீட்சைக்கெல்லாம் போக வேண்டாம். அப்படியே அப்ப பேசணும் நான் கிடையாது. யாரும் ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டேன். இப்ப இதுல யார் விஎஸ் ராகவன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆனது. நூற்றுக்கு நூறு நான் சொல்றேன், நான் அந்த மாதிரி பேசவில்லை. அவர் அவர் என் மாதிரி அவர் பேசவில்லை. ஏதோ எதை எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறார். நீங்க ரசிக்கிறீங்க அவ்வளவுதான், இது உண்மை. பி எஸ் ராகவன் சார், நீங்க வந்து ஒரு சிறந்த நடிகர். உங்களை பார்த்து இவங்க காப்பி பண்றாங்க, முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்களை மாதிரியே பேச முடியல கரெக்டா? எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. நீங்க பாராட்டினாலும் ஏத்துக்க மாட்டேன்றீங்க. நான் எதனா கேட்டாலும் என்ன எப்படி தான் நீங்க ஏத்துக்க போறீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு ஜட்ஜ பார்த்து பேசுற பேச்சு ஏதோ பேசணுமே. நீ எதுக்கெடுத்தாலும் குறுக்க ஏதாவது பேசிட்டே இருக்கீங்க அவ்வளவுதான். சென்சிபிளா பேசணும் இல்லையா? நம்ம இவர் பிரின்சிபிளா பேசுவார். அவர் அவர் எப்பவுமே ஸ்டூடண்டா தான் பேசுவார். எனக்கு மதன் பாபா நல்லா தெரியும். அவர் ஆமா நல்லா தெரியும். ஏய் நான் தெரியல உங்களுக்கு. அவர் இதே டிஸ்டன்ஸ் தான் உட்கார்ந்திருக்காங்க. தெரியும்னா எத்தனையோ அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே அர்த்தம் தான். தெரியும்னா அதுக்கு எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. தமிழ்ல எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. நீங்க இப்ப இவருக்கு என்ன பாராட்டு கொடுக்க போறீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நல்லா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப என்னுடைய பாராட்டுகள் பாய்ச்சல். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி நான் நேரிலே வந்து சொல்லிருக்கேன். பண்ணுங்க.